ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஃபைனலாக வந்து ஷாமி ரொம்ப வருஷம் கழித்து இந்தியாவில் ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டில் கால் எடுத்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து இந்தியாவில் ஒரு லான்ச் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆன்லைன் லான்ச் ஈவெண்ட் தான், யூடியூப்பில் தான் வந்து அந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் போச்சு அந்த ஈவெண்ட்டில். அந்த ஈவெண்ட்டில் வந்து மூணு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து மீ 4K பாக்ஸர். இந்த பாக்ஸ் வச்சுட்டு உங்களால் ஒரு நார்மல் டிவியை வந்து ஒரு ஸ்மார்ட் டிவியாக வந்து உங்களால் கன்வெர்ட் பண்ண முடியும். இது வந்து ஒரு 3500 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்த ப்ராடக்ட் என்னென்னா மீயோட ஒயர்லெஸ் பட்ஸ். இது வந்து ஒரு 4000 லான்ச் பண்ணியிருந்தாங்க. மூணாவது ப்ராடக்ட் தான் வந்து நம்ம பேச போகிற மீ 10 5G. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து லாக்டவுனுக்கு முன்னாடியே வந்து லான்ச் பண்ண வேண்டியது. இந்த லாக்டவுனால இவங்களால் கரெக்ட் டைமுக்கு லான்ச் பண்ண முடியல. லான்ச் ஈவெண்ட் கொஞ்சம் தள்ளி போயிட்டு கடைசியாக இந்த டைமில் வந்து இவங்க லான்ச் பண்ணிட்டாங்க. 4 கழிச்சு ஷாமி தரப்புலேருந்து இந்தியாவில் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. கடைசியாக அவங்க லான்ச் பண்ண ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துட்டோம்னா மீ 5. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 2016 ரொம்ப அக்ரஸிவான ப்ரைஸில் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸ்னாப்ட்ராகன் 820 பர்ஃபெக்டாக வந்தது அந்த ஸ்மார்ட் ஃபோனு. பட் அது வந்து கொஞ்சம் அண்டர் கிளாக் பண்ணி தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த மீ 5 ஸ்மார்ட் ஃபோன் வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆகாதனால அதுக்கப்புறமா மீ சீரீஸில் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் வந்து எதுவுமே இந்தியாவுக்கு அவங்க கொண்டு வரல. நடுவில் மீ மிக்ஸ் வந்தது. பட் அது வந்து அது செப்பரேட் சீரீஸு, மிக்ஸ் சீரீஸு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு இன்ஃபினிட்டி ஸ்க்ரீனோட வந்துட்டு இருந்தது. பட் இந்த சீரீஸ் வந்து இப்போ தான் ஒரு 4 கழிச்சு மீ 10 லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க லான்ச் பண்ண ப்ரைஸை நம்ம எடுத்துட்டோம்னா 50,000 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் பீப்புளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா ரெட்மியா அது வந்து ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு வர்த்தான ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்கும் அப்படின்னு தான் இருக்கும். 50,000 கொடுத்து ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கு நான் ஏன் ஆப்பிள் ஆர் சாம்சங் பக்கம் போகக்கூடாது அப்படின்னு பாதி பேர் இருப்பாங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து மீ 10 ஸ்பெசிஃபிகேஷன், இவங்க லான்ச் பண்ண ப்ரைஸ் வந்து நான் சொல்லிட்டேன், அந்த ப்ரைஸ்க்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கடைசியாக வந்து என்னோட வேர்டிக்ட்டும் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட ஒரு கம்ப்ளீட்டான ஐடியா வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சுதர் நம்ம சேனலில் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வந்துடும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு கிளாஸ் பாடி டிசைன் கொடுத்துருக்காங்க. சைடில் எல்லாமே வந்து அலுமினியம் ஃப்ரேமில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த ப்ரீமியமான ஃபீல் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலேயுமே வந்து கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்மார்ட் ஃபோனோட வெயிட் வந்து 208 கிராம்ஸ், கொஞ்சம் வெயிட்டான சைடில் தான் இருக்குது. எதுக்காக இவங்க இவ்வளோ வெயிட் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட் வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்க கிளாஸ் பாடி டிசைனு அதுவே வந்து உங்களுக்கு ஃபோனுக்கு கொஞ்சம் வெயிட் அதிகமாக கொடுத்துட்டோம். அடுத்து வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்க பேட்டரி கெப்பாசிட்டி, கிட்டத்தட்ட ஒரு 5000 mAh பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு டிஸ்பிளே சைஸும் வந்து கொஞ்சம் பெருசு. ஸோ இந்த மூணு கிரைட்டீரியானால ஃபோனோட வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமான சைடில் இருக்குது. டிசைன் அண்ட் பில்டை வந்து இவங்க சூப்பரான வேலை பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஃபோன் பிடிச்சி யூஸ் பண்ணும்போது வந்து ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு. அடுத்து நம்ம டிஸ்பிளேன்னு எடுத்துட்டோம்னா ஃப்ரண்ட் சைடில் வந்து 6.67 கொண்ட E3 AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து சைடில் உங்களுக்கு கர்வ்டு டிஸ்பிளே, 3D கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ரெசல்யூஷன் வந்து ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேல எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோன்னா HDR10 சப்போர்ட் இருக்குது. உங்களுக்கு பிரைட்னஸ் வந்து பீக் பிரைட்னஸ் வந்து 1120 nits போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து நம்ம இந்த பிரைட்னஸ் எல்லாமே வந்து சாம்சங் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் பார்த்துருப்போம். ஸோ உங்களுக்கு பிரைட்னஸ் எல்லாமே வந்து அவுட்டோரில் வெயிலில் யூஸ் பண்ணால் கூட பீக்கில் இருக்கும், உங்களுக்கு செமையாக இருக்கும். அண்ட் இதில் 90Hz பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 50,000 வந்து ப்ரீமியமான சார்ஜ் வந்து இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. குவாட் HD சப்போர்ட்டு அண்ட் 120Hz பேனல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். E3 AMOLED டிஸ்பிளேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, நார்மல் AMOLED டிஸ்பிளே விட இதில் வந்து எனர்ஜி எஃபிஷியன்சி கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதை விட இதில் வந்து பவர் கன்செப்ஷன் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் வந்து ப்ளூ லைட் எமிஷன் வந்து நார்மல் AMOLED விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுதான் வந்து இவங்க E3 AMOLED அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 10 வருது. MIUI வெர்ஷன் வந்து 11 வருது. கூடிய சீக்கிரமே வந்து இது MIUI 12 அப்டேட்டும் கொடுத்துருவாங்க. மல்டிமீடியா நம்ம எடுத்துட்டோம்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க வழக்கம் போல். டூவல் ஸ்பீக்கர் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் மற்ற ஃபீச்சர்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா, ப்ளூடூத் 5.1 சப்போர்ட் இருக்குது, வைஃபை 6 சப்போர்ட் இருக்குது, 5G சப்போர்ட்டு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸோடு கொடுத்துருக்காங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனில். அண்ட் ப்ராசஸர் நம்ம எடுத்துட்டோம்னா, ஸ்னாப்ட்ராகன் 865 ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸரோடு தான் இதில் வருது. இதில் இன்பில்ட்டாகவே வந்து உங்களுக்கு 5G மோடமோட வருது. ஸோ இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் தான். பட் 5G இல்லாத ஊருக்கு ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனா?
சும்மா பேருக்கு வேணா நீங்க சொல்லிக்கலாம் ஸ்மார்ட் போன்ல வந்து 5G இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 3 வருஷத்துக்கு இப்படிதான் நீங்க சொல்லிட்டு தெரியணும். இந்த ஸ்மார்ட் போன்ல வந்து ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட் இருக்கு, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டின்னு எடுத்துட்டோம்னா 4780 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல கெப்பாசிட்டியான பேட்டரி கொடுத்துருக்காங்க இதில். பட் இவங்க கொடுத்துருக்க சார்ஜர்னு எடுத்துட்டோம்னா 30 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்கு, அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. அது வந்து உங்களுக்கு 30 வாட்ல வந்து ஃபாஸ்டா சார்ஜ் ஆகும். ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு, அதுல வந்து உங்களுக்கு 10 வாட்ல வந்து சார்ஜ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேமரான்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஸ்மார்ட் போன்ல வந்து ஒரு கேம் சேஞ்சராகவே இருக்கு. இதில் அந்த மெயின் கேமரா மட்டும் 108 MP சாம்சங் சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து 2வது ஸ்மார்ட் ஃபோன். ஃபஸ்ட்டு வந்து சாம்சங் S20 Ultra நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு அடுத்து வந்து 108 MP வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா பற்றி இவங்க ரொம்ப அதிகமாக பேசினாங்க இந்த லான்ச் ஈவெண்ட்டில். பை டிஃபால்ட்டாக வந்து ஒரு 27 MP வந்து ஃபோட்டோ எடுக்கும். பிக்சல் பெண்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணிவிட்டு 4 பிக்சல் 1 பிக்சலாக கம்பைன் பண்ணி 108 MP அவுட் புட் வந்து இவங்க தராங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த 108 MP ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபோட்டோ சைஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். ஏன்னா போக்கோ X2 64 MP மோடில் ஒரு ஃபோட்டோ எடுத்தாலே அதுவே வந்து 40-50 MP போகுது. இதில் நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக வந்து ஒரு 100 MP மேலேயே போகும் போல். அண்ட் இந்த கேமராவுக்கு வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்குது, அண்ட் வந்து எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் வீடியோ வந்து நீங்கள் எடுக்கும்போது அந்த வீடியோ ஸ்டெபிலைசேஷன் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாமிலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. 50,000 ரூபாய் கொடுக்கறதுனால இவங்க வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இது அதுன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே. இது மட்டும் இல்லாமல் கேமராவில் இவங்க ஹைலைட் பண்ணது என்ன அப்படின்னா 8K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4K வீடியோ எடுத்தாலே வந்து ஃபோனில் இருக்க பாதி ஸ்பேஸ் காலியாயிடுது. 8K சொல்லவே தேவையில்ல, ஹார்ட் டிஸ்க்கு தான் வந்து கையோட தூக்கிட்டு போகணும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறவங்க எத்தனை பேர் 8K ரெக்கார்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் இது மட்டும் இல்லாமல் வீடியோவில் வந்து உங்களுக்கு ஃபுல் ஃப்ளேஸ் ப்ரோமோட் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து வீடியோகிராஃபி ஒரு அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கும். அண்ட் செகண்டரி கேமரான்னு எடுத்துட்டோன்னா 13 MP ஒயிட் ஆங்கிள் கேமரா சப்போர்ட் இருக்குது. 2 MP ஒரு டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க, 2 MP மேக்ரோ சென்சார். மொத்தமாக வந்து பின்னாடி மட்டும் ஒரு குவாட் கேமரா செட்டப்போட வருது. அண்ட் ஃப்ரண்ட் கேமரான்னு எடுத்துட்டோன்னா 20 MP ஒரு கேமரா சென்சார் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேரில் நிறைய ஆப்டிமைசேஷன் நாங்கள் பண்ணியிருக்கோம், புதுசாக சேஞ்சஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னு சொல்கிறாங்க. நைட் மோடு வெர்ஷன் 2.0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டோரேஜ் வேரியன்ட் எடுத்துட்டோம்னா 8+128 GB வந்து 50,000 ரூபாய்க்கு 1 ரூபாய் கம்மியாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹையன் வேரியன்ட் அந்த 12+256 GB இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 55,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து UFS 3 ஸ்டோரேஜ் சப்போர்ட்டோட வருது. இவங்க யூஸ் பண்ணியிருக்க ரேம் வந்து LPDDR5 RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டுமே வந்து நம்ம 1+8 பார்க்கல, 1+8 Pro இருந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் கொடுத்துருக்காங்க. லிக்விட் கூலிங் சிஸ்டம் இருக்குது, அது வந்து வெர்ஷன் 2 அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கிராஃபின் கூலிங் சிஸ்டமும் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. நீங்கள் இன்டென்ஸாக யூஸ் பண்ணும்போது ஃபோன் ஹீட் ஆகும், அந்த ஹீட்டை வந்து டிசிபேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 1+8 கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அதை விட இது தாறுமாறான ஸ்பெக்ஸ் இருக்குது. இதில் 1+ நம்ம எடுத்துகிட்டோன்னா ஆக்சிஜன் வாய்ஸ் வச்சு மட்டும்தான் வந்து அவங்க வண்டி ஓட்டிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை அப்படின்னா டப்பா டான்ஸ் ஆடும் அவங்களுக்கு. பட் 50,000 வந்து இன்னமும் வந்து டவுட்டாக தான் இருக்குது, எத்தனை பேர் வாங்குவாங்கன்னு தெரியல. பிக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒர்த்தாக தான் தெரியுது, பட் அந்த பிராண்ட் வேல்யூன்னு இருக்குது பார்த்தீங்களா, எம்ஐக்கு 50,000 நம்ம ஸ்பெண்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களே கேட்டுக்கோங்க. இதே ஸ்னாப்ட்ராகன் 865 தான் வேணும் பட் விலை கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐக்யூவில் 35,000 ரூபாய்க்கே வந்து நமக்கு 865 கிடைக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸிங் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் ஒப்பீனியன் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுறேங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வந்துடும். எனக்கு எப்படின்னா வியூஸ் வந்து நல்லா வந்துட்டுருக்கு, பட் வியூஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வரமாட்டாங்க. ஸோ மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.